ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க, எப்படி அரைச்சி வச்சாலும் மருதாணி உங்கள் கையில் செவக்கவே இல்லையா? இனி மருதாணி அரைக்கும்போது இந்த பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள். வச்ச ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் கை செக்கச்சவேர்னு சிவந்துடும். எப்பயுமே மருதாணிக்கும் பெண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா மருதாணியில் பல நன்மைகள் இருந்தாலும் கூட இது அழகியலோடு தொடர்பு உடையது. மருதாணி அரைச்சி கைகளில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, முடி வளர, கேசத்திற்கான எண்ணெய் தயாரிப்பது, பாத வெடிப்புக்கு என பல அழகு தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மருதாணியை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணிக்கு தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த மருதாணி அரைச்சி கைகளில் வைக்கும்போது நம்ம உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துது. இது ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மருதாணியை அரைச்சி கைகளில் வச்சுக்கிறது அப்படின்றது அனைவருக்குமே பிடித்தமான ஒன்று தான். கால மாற்றத்தால் இப்போது கோன் வந்து விட்டாலும் பழைய முறையில் அரைச்சி வைக்கிறது இன்னும் பல பேர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அரைச்சி வைக்கும்போது எல்லோருக்குமே ஒரே மாதிரி செவப்பது கிடையாது. இந்த வீட்டு குறிப்பில் உள்ள குறிப்புகளின்படி மருதாணியாக அரைச்சி பாருங்கள். யார் வச்சாலுமே ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் கை செக்க செவேர்னு செவந்துடும். முதல்ல எப்பயுமே மருதாணி இலையை பறிச்சிட்டு வந்த உடனேயே தண்ணியில் அலசி வச்சிடணும். ஏன்னா அதில் தூசி, சிறு சிறு பூச்சி இதெல்லாம் இருக்கும். இதை அப்படியே வைக்கும்போது நம்முடைய சருமத்துக்கு சில நேரத்தில் ஒத்துக்கொள்கிறது கிடையாது. அலசிய மருதாணியை ரொம்ப நேரம் அப்படியே வைக்காமல் தண்ணியை வடிச்சிட்டு உடனே அரைச்சிடணும். இப்போது மருதாணியை அரைக்கும்போது சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அலசி வச்சுருக்க அந்த மருதாணி இலையை மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் தான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1/2 லெமன் சாறு எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்த பிறகு தண்ணி ஊற்றாமல் மருதாணியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கோன் பயன்படுத்தி வைக்கிறதா இருந்தால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அரைச்சி எடுத்த மருதாணியை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மருதாணி வச்சு காஞ்ச பிறகு இந்த மாதிரி நேரடியாக தண்ணியில் அலசக்கூடாது. நம்ம கையில் வச்ச மருதாணி காஞ்ச பிறகு இந்த மாதிரி அதை எடுத்து விட்டுருங்க. மருதாணியை எடுத்த பிறகு நேரடியாக போயிட்டு தண்ணியில் கழுவாமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி 1-10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கைகளை அலசி பாருங்கள். மருதாணி நல்லா செவந்திருக்கிறதோட மட்டுமல்லாமல் சீக்கிரத்தில் அதனோட நிறமும் மங்காது. இந்த முறையில் மருதாணி அரைச்சி வச்சு பாருங்கள். இனி எப்பயுமே இப்படி தான் வைப்பீங்க. என்ன தான் கோன் டிசைன் அப்படின்னு மாறினாலும் இப்படி நம்முடைய பாரம்பரிய முறையில் அரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தனி அழகு தான். இந்த பதிவில் உள்ள குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.